ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேர்ட்ஸ் அண்ட் டெக்னிக்கல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபின்ச்சஸில் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணி ஆல் சுட்டு கொடுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க டாபிக் உள்ள போகலாம். சில பேர் வந்து ரொம்ப நாளாக வந்து ஃபின்ச்சஸ் வச்சுருப்பாங்க, ஆனால் எக்கே போட மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா ரெண்டுமே மேலாக வச்சுருப்பாங்க, அப்படி இல்லைனா ஃபீமேலாக வச்சுருப்பாங்க, அதனால தான் எக்கு போடாது. உங்களுக்கு நான் வந்து எப்படி மேல் அண்ட் ஃபீமேல் வந்து ஃபின்ச்சஸில் வந்து பார்க்குறது அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து ஜீப்ரா ஃபின்ச்சஸ். இது ஃபஸ்ட்டு மேலுக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறேன். மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு கீழே ஒரு பேட்ச் மாதிரி இருக்கும் கோல்டன் கலரில், அதை வச்சு நாம் வந்து கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் பீக்கை வச்சு கண்டுபிடிக்கலாம். மேலுக்கு வந்து பீக்கு பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் டெயிலில் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். உங்களுக்கு அதில் வந்து ஒயிட் டாட் டாட்டாக இருக்கும், அதை வச்சு நாம் வந்து கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் விங்ஸில் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் ஒரு பேட்ச் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் வந்து ஒயிட் டாட் டாட்டாக இருக்கும், அதை வச்சு நாம் வந்து கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் மேலுக்கு வந்து செஸ்டாண்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கோடு கோடாக இருக்கும் பிளாக் கலரில், அதை வச்சு நாம் வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து ஃபீமேலுக்கு சொல்கிறேன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. ஃபீமேலுக்கு பார்த்திங்கன்னா அதோட பீக்கு வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும், அதை வச்சு நாம் கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஐ கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் கலரில் அந்த கோடு மட்டும்தான் இருக்கும், அதை வச்சு நாம் கண்டுபிடிக்கலாம். இதுக்கு வந்து பேட்செல்லாம் இருக்காது, அந்த கோடு மட்டும்தான் இருக்கும். அதை வச்சு நாம் வந்து கண்டுபிடிக்கலாம். அடுத்தது வந்து ஃபின்ச்சஸில் வந்து ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் வந்து கண்டுபிடித்து கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். அதோட பீக் வந்து ரெட் கலரில் இருக்கும் மேலுக்கு வந்து. அதுக்கப்புறம் கண்ணு கீழே பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் ஒரு லைட்டாக பேட்ச் இருக்கும். அதே மாதிரி விங்ஸ் ஆண்டை பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ப்ரௌன் கலரில் ஒரு பேட்ச் ஒன்று இருக்கும், அதில் வந்து ஒயிட் கலரில் டாட் டாட்டாக இருக்கும், அதை வச்சு நாம் வந்து மேல் சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். ஃபீமேலுக்கு வந்து அதோட பீக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் இருக்கும், அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் எந்த விதமான பேச்சும் இருக்காது அதுக்கு, அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா பெல்விக் போனை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். எக்கு போகிற இடத்துல நீங்கள் வந்து கையை வச்சு பார்த்திங்கன்னா தெரியும், அந்த இடத்துல ரெண்டு நரம்பு மாதிரி வரும், அது வந்து விலகி இருந்துச்சுன்னா அது வந்து ஃபீமேல். அது அப்படி இல்லைன்னா டிஎன்ஏ டெஸ்ட் மூலமாகவும் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் மேல் வந்து பாட்டு பாடும். உங்களுக்கு பாட்டு பாடுன்னா பழைய பாட்டு பாடுமா புது பாட்டு பாடுமான்னு சொல்லிட்டு கேட்காதீங்க, அதோட சவுண்டை வச்சு தான் நான் வந்து சொல்கிறேன். மேல் வந்து சும்மா கத்திட்டே இருக்கும் அது. ஃபீமேல் வந்து சிங்கிள் சவுண்டு மட்டும்தான் கொடுக்கும், அதை வச்சு நாம் வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணி ஆல் சுட்டு கொடுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.